என்னடா இது நம்மளோட MT-15 வந்த சோதனை அப்படின்னு தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நான் அதிகமாக கவசிக்கை விட MT-15 தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பைக்கில் ஃபோர் சீல் உடஞ்சனால ஆயில் லீக் ஆகி ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டயரில் சுத்தமாக காற்று இல்லை, அநேகமாக பஞ்சராக இருக்கும் தான் நினைக்கிறேன். அதோட சேர்த்து நம்ம செயின்ஸ் பேக்கெட்டும் ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வீஸ் பண்ணாமட்டால் ரொம்ப செலவு வச்சிடும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பஞ்சர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். முதல் பஞ்சரே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு, இதனாலே பயங்கரமாக காற்று இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பெரிய சைஸில் பஞ்சர் இருந்தாலும் நம்மளுடைய நல்ல நேரம் ஒரே ஒரு பஞ்சர் மட்டும்தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஃப்ரண்ட் டயர்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அண்ணன் பார்த்துட்டு, தம்பி இதெல்லாம் டயரே இல்லப்பா, ஒழுங்கா போய் டயரை மாத்த அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமைச்சிட்டாரு. அதை முடிச்சுட்டு அங்கிருந்து ரொம்ப நாளா குளிக்காம இருந்த நம்மளோட MT-15 குளிக்க வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப மந்தா வாஷ் பண்ணாம இருந்தனால ஃபோம் வாஷ் பண்றது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஃபோம் வாஷ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன். நம்மளுடைய பைக்கு ரெட் கலர்ன்றனால வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த எனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துருச்சு. அது என்னன்னு அடுத்த வீடியோ சொல்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.